Yeah. You have to point to all, now we are going to assemble the grinder structure. See, this is motor, single phase motor. இது வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டர் வந்து 10 ஓம்ல இருக்குது. 10 ஓம். இது வந்து கெப்பாசிட்டர் வந்து ரன், இது வந்து ஃபுல்லாக கிரைண்டர் சுற்றுற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதோட அவுட்டர் பார்த்தா, நம்ம இது வந்து அவுட்டர் பார்த்தா வந்து சிலிண்டர் கிரைண்டரோட அவுட்டர் பார்த்து இதை கழட்டிட்டு உள்ளே வந்து வயல் இருக்கும். அதை நீங்கள் அப்போ பார்க்க முடியும். அவுட்டர் பார்த்தா அந்த கிரைண்டரோட மோட்டரோட இது அவுட்டர் பார்த்து இதை இப்போ நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறோம். மோட்டரை டிஸ்மேண்டில் பண்ணுறோம். டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு முன்னாடி மோட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் வந்து நம்ம திருப்பி மாட்டும் போது மோட்டர் வந்து ஸ்டக் ஆகாமல் வரும். இதுக்கு பேர் ரோட்டர் சொல்லுவாங்க. ரோட்டரில் இந்த லைன் இருக்கும், ஒரு வெல்டிங் இந்த ஒரு இது மாதிரியா இருக்கும், அதுக்கு பேர் ஸ்குவீசிங். இந்த ரோட்டருக்கு பேர், இந்த ரோட்டரில் ஸ்க்ரூ கேஜ் இருக்கு பார்த்துட்டீங்களா. இதுக்கு பேர் ஸ்டேட்டார், இதுக்கு பேர் ரோட்டார். இந்த ரோட்டார் வந்து ஒரு ஸ்க்ரூ கேஜ், இதில் இருக்க லைன் பேர் ஸ்க்ரூவிங். மொத்தம் இதில் வந்து ஸ்க்ரூ கேஜ் இருக்குது, ஸ்லிப் ரிங்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஸ்க்ரூ கேஜ் தான். அப்புறம் இதில் வந்து மொத்தம் வந்து இது உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 24 ஸ்லாட், 24 ஸ்லாட்ஸில் 24 ஸ்லாட்ஸ்னால் மொத்தம் 2 போல்னு சொல்லுவோம். 2 போல்ட். இதில் வந்து 2 வைண்டிங் இதாக இருக்குது. ஒன்று பேர் ரன்னிங், இன்னொன்று வந்து ஸ்டார்டர். ரன்னிங்லேருந்து ஒரு 2 எண்டு இருக்கும். அந்த ரெண்டு எண்டை சப்ளைக்கும் இன்னொரு ஒரு ரன் ஸ்டார்டர்லேருந்து ஒரு 2 எடுத்து அதை கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்கோம். அவ்வளோ வந்து பாஸ் பண்ணிடல. ஆஃப்டர் அசம்பிள் த மோட்டார் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை தான் நம்ம இதோட பார்ட்டில் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு கிரைண்டரை வந்து ரன் பண்ண போகிறோம். இது வந்து பெல்ட் டிரைவர் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் பெல்ட் வந்து இங்கேருந்து சுற்றும். மோட்டார் இங்கேருந்து நம்ம இந்த மோட்டாருக்கும் பெல்ட்டுக்கும் இது வந்து சுற்றும். இது கனெக்ஷன் இப்போ இதை வந்து கொஞ்சம் டைட் வச்சுக்கணும். அந்த ஃபஸ்ட் உள்ளதடி கடத்தும். இப்போ இந்த ரெண்டு கப்ளிங் இதில் போடணும். சும்மா போட்டு சும்மா போட்டு சும்மா போட்டு இப்போ நம்ம வந்து இத ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண போறோம். ஃபஸ்ட் புட் த பெல்ட், இது பெல்ட் போட்டா அப்புறம் நம்ம இது பண்ணுவோம். சும்மா அது உள்ள போட்டு இல்லை அது போட இது வாசல் போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டுருந்தா பெல்ட் கொஞ்சம் போகாதில்ல அது எடுத்து
Now we tighten the screws. This is a place where the capacitor is placed. This is a push type screw. இப்போ நம்ம மோட்டரை ரன் பண்றோம். வெயிட் பண்ணுறேன், டேப் அடிச்சுக்கணும். பேஸ் இது நியூட்ரல், இது பேஸ் இது நியூட்ரல். இது வந்து நம்ம பிளக்ல சொல்லுறது. இதை நம்ம கனெக்ஷன் பண்ணோம்னா இது எர்த்து, எர்த்து. நம்ம வந்து இதை கனெக்ஷன் பண்ணோம்னா எப்போவுமே இன்சுலேஷன் டேப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சர்க்யூட் வந்து ஷார்ட் ஆகாது. அப்படி ஷார்ட் ஆனதுன்னா நம்மளுக்கு மோட்டருக்கு ஆயில் போயிடும். அதனால தான் நம்ம இதை இன்சுலேஷன் டேப் வச்சு பண்ணிக்கணும். இது வந்து எர்த்து, இது வந்து மோட்டரோட ஒரு பார்ட்டில் வந்து நம்ம இதை சொல்லி வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு போல்ட் இல்லை இதாக போட்டு வெல்டிங் வச்சு இது பண்ணிக்கணும். எர்த்து இதை வந்து நம்ம வந்து மோட்டரோட இந்த ஏதாச்சும் ஒரு போல்டில் வச்சு டைட் பண்ணிடணும். ஏன்னா இது இருக்குது வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆகாது, எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. மோட்டர் வந்து இப்போ ரொம்ப ரன் பண்ண போகிறோம்.